எனக்கு எல்லாருமே எனக்குதான் முதல்ல வந்து மோதிரம் போடுறாங்க, உனக்கா போடுறாங்க அப்படின்னு ஒரு கேக்குறாரா தன்னை பறிவுடவளே. அப்பதான் இந்த சுண்டி வேற சொல்றாரா கை
அவருக்கு எப்படி அந்த சாபம் அப்படின்னா, தக்க பிரமணால 2101 ஆண் மக்களை பெற்றாரு தக்க. அந்த தக்கனுடைய பிள்ளையல்ல நைமசாரியனை வளர்த்துக்கு இந்த ஐயா ஓட்டி வச்சிட்டாரு. பார்த்தா பார்த்த உடனே சாபத்தை அது போனா போகட்டும். இப்ப நான் நாணத்தால் பார்த்து எங்க கலங்க கிடையின்னு பாக்கணும். என்னை சீரும் சிறப்போடு வாழ்ந்திருந்து சொல்கிறீர்கள் ஐயா.
நீங்களோ தேவர்கள். ஆமா, அந்த தெய்வ உலகத்தை விட்டு மண் உலகத்துல என்னை தேடி வந்ததனுடைய காரணம் இப்ப நீ எங்கமா போற? ஏமா அழுதக்கன் சிந்தனையா தன் அருகிலே போய் கொண்டிருக்கிறாயே அப்படின்னு கேட்டிருக்கா. ஐயா நாரதரே, இரு கண்ணீருங்கோ குருடாரே. ஐயா நாரதரே, ஐயா பெரியோரே, ரெண்டு காலிருக்கோ செவ்வாரே. எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் தங்களுடைய பிள்ளை சார்ந்த சிலரை. அப்படி திருமணம் செய்து அன்றே என் கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். பிரிந்து விட்டார். அவர் எங்க இருக்கின்றார் என்று கேட்கின்ற வேளையிலேயே இதே தேவாபுரி பட்டணத்திலேயே திருமஞ்சன கோபுர வீதி காசியில் வாழும்படியான இடம் 63 நம்பர் வீடு தேவதாசியின் இடத்திலே தஞ்சம் புகுந்திருக்கின்றார் என் கணவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதனால என் மாமன் மாமி இன்னும் ஒரு வார காலத்திற்குள் என் பிள்ளையோடு வந்தால் வந்துவிடு, இல்லையானால் மாண்டுவிடு என்று சொல்லி என்னை அடித்து துரத்தினார்கள். அதனால நாடு இழந்து, நகர் இழந்து, மாமன் மாமி இழந்து, தாயார் தந்தையார இழந்து, உறுதுணையாக இருக்கக்கூடிய கணவனையும் இழந்து எனக்கு கண் இருந்தும் நான் குருடா இருக்கிறேன், எனக்கு காது இருந்தும் நான் செவிடா இருக்கிறேன். அதனால புருஷனை தேடி நான் கூப்பிட்டு வரலான்னு போறேன். நீயோ கற்பில சிறந்த பெண், ஒரு மனிதன் முயன்றால் அல்லவா எந்த ஒரு செய்கையும் செய்ய முடியும். ஆமாமா, என் மீது கோபமோ இல்லை தாசியின் மீது அவருக்கு தாபமோ தெரியல, என் புருஷன் தாசி காலடியில கிடக்கிறார். ஆனா அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பார்கள். அது போல என் புருஷன் இடத்துல போய் காலில் விழுந்து அழுதாலாவது என்னை கண்டு என்னுடைய பரிதாபத்தை கண்டாவது என் புருஷன் வருவார்னு நான் போறேன். இது என்னால ஆகாதுன்னு சொல்றீங்களே ஐயா? முடியாதுமா? முடியாதா? நரதரே, என் புருஷனை கொண்டு வருவதற்கு வலிதான என்ன ஐயா? ஓ, அதை கேட்கிறாய். முருகனர் கோயில் போர் மண்டலம் 48 நாள் பூஜை செய்தால் வருவார். ஆராதர மந்திரம், ஆராதர மந்திரம், ஆராதர மந்திரத்தை 48 நாள் முருகப்பெருமானை கோரி பூஜை செய்தால் என் கணவர் வருவார்.
அப்படியும் அவர் 48 நாளுக்குள்ள வல்லண்ணா, 48 நாள் பூஜையை முடித்து அதன் பிறகு சென்று என் கணவரை குறிப்பிட்டார். முருகப்பெருமானுடைய அருள் அவர் மனதை மாற்றி என்னோடு அனுப்பி வைப்பார். நாரதரே, என் வாழ்க்கைக்கே வழிகாட்ட வந்த தெய்வம் ஐயா நீங்கள். ஆராதர மந்திரத்தை உச்சாரணம் 48 நாள் செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். அந்த ஆராதர மந்திரத்தால் ஆராதர மந்திரத்தை நான் ஜபித்தால் என் கணவர் வருவார் என்று சொல்கிறீர்களே, அந்த ஆராதர மந்திரத்தோடைய பெருமைதான் என்ன? என்ன சொல்றீங்க? ஆராதர மந்திரத்தினுடைய பெருமை, மண்ணுலகத்தில் உள்ள மானிடர்கள் ஆராதர மந்திரத்தை 48 நாள் ஜபித்தார், தெய்வ உலகத்தில் இருக்கிற தேவர்களையே கண்ணால பார்க்க முடியும். திருமூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இந்த மூன்று மும்மூர்த்திகளையுமே கட்டி போட வல்லமை உள்ளது ஆராதர மந்திரம். அது மட்டும் கிடையாது, இந்த யார் ஒருத்தர் எழுந்து போனாங்களோ அவங்களுக்கு உசுரும் தரலாம். சமணாபுரி வேந்தன் உயிரை கவர வல்லவன், யமனையே கண்ணால பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இறந்த பிணத்திற்கு கூட உயிரை கொடுக்கலாம் இந்த மந்திரத்தால். நாரதரே, இவ்வளவு நாளா இந்த மந்திரம் தெரியாம நான் இருந்து விட்டேன், அப்ப என் புருஷன் வர்றதுக்கு வழி ஆராதர மந்திரம். அந்த மந்திரம் தெரிந்தால் தானே ஐயா நான் பூஜை புரிய முடியும். ஆராதர மந்திரத்தை என் காதிலே நீங்கள் உபதேசம் செய்து விட்டீர்கள் ஐயா. நாரதரே, கற்பகவல்லிக்கு நல்ல உபாயம் சொல்லிவிட்டோம் என்று சொல்லி நீங்க இருந்துடாதீங்க. நான் எப்போது உங்களை பாவென்று நினைக்கிறேனோ அப்போது நீங்க என் முன்னால வந்து என் வாழ்க்கைக்கு வழி சொல்லணும். இப்ப நீங்க தெய்வ உலகம் சென்று வாருங்க, நான் இதற்கு மேல் தாசி மனைக்கு செல்வதா இல்ல. இதோ இருக்கிறது முருகனுடைய சன்னிதானம். இந்த முருகனுடைய சன்னிதானத்துக்கு முன்பு அமர்ந்து நான் ஆராதர மந்திரத்தை 48 நாள் பூஜை செய்யறேன், நீங்க போயிட்டு வாங்க. அரகரா 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 மத்தாத மொழியை மலை நாடு கண்ணீர் மலை மேல் அமர்ந்த குமரா ஐயா உத்தார் எனக்கு ஒருவரும் இல்லை எங்கள் உமையால் தனக்குள்ளே விஸ்தாரமான மைமீதியேறி வர வேண்டும் என்ற அருகே ஐயா ஓடிவா ஆ
தேவதாசியை காண வேண்டும் என்று சொல்லி சாந்த சீடன் வருகிற விதம் காண்கின்றார்.